அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 4/11/2020 புதன்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம். ஜாதகம், கைரேகை, எண்கணிதம், வாஸ்து, அங்கலட்சணம் என்று பல பிரிவுகளை கொண்டிருக்கிறது ஜோதிடம். இதில் கைரேகை, உண்மையை சொல்லப்போனால் ஜாதகங்களை விட கைரேகை எல்லா பலனையும் சொல்லாது, இருந்தாலும் நம்பிக்கைக்கு உரியது. இப்பொழுது ஜாதகம் தயார் செய்கின்றோம். வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு கணிதம் வரும், திருக்கணிதப்படி ஒரு கணிதம் வரும். ஒருவர் இப்படி போடுவார், ஒருவர் இப்படி போடுவார். இந்த மாற்றத்தில் எது உண்மை என்றே தெரியாது. மற்றொன்று, அந்த காலத்தில் ஒரு குழந்தை பிறந்ததே அதன் தாய் சொல்லும் விவரம் சிரிப்புக்கு உரியது. சேவல் கூவும் நேரம், மாதா கோவில் மணி அடிக்கும் நேரம், இந்த ஆடுகள்லாம் ஓட்டிட்டு போவாங்க அந்த நேரம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள், விளக்கு வைக்கும் நேரம் என்று. இது சரியான நேரம் சொன்னால் தான் ஜாதகம் தயாரிக்க முடியும். எல்லாவற்றையும் விட ஜாதகம்தான் முதல் தரம், அதில் மாற்றே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. எல்லாவற்றையும் சொல்லும், ஆனால் கைரேகை என்பது மாற்ற முடியாத ஒரு காட்சி. இதில் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம், அதில் மாற்றமே இருக்காது. 360 டிகிரி ரேகையை இந்த கைக்குள்ளே காண வேண்டும். அதன் ஆரம்ப முனை எங்கு இருக்கிறது என்றுதான் யாருக்குமே தெரியவில்லை இதுவரை. அப்படியே அதை கண்டுபிடித்தாலும் அதனுடைய பாதையை கணக்கிடுவது என்பது கஷ்டம். என்னதான் நீங்கள் வந்து பூதக்கண்ணியை வைத்து பார்த்தால் கூட அதெல்லாம் அவ்வளவு தூரம் தெரிவதற்கு வாய்ப்பே இல்லை, மிக மிக நுணுக்கமானது. ஒருவர் கையை வைத்தே அவருடைய லக்கணத்தை, ஜாதக கட்டத்தை போடலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, ஆனால் எப்படி என்ற விவரத்தை சொல்லவில்லை, கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. இது இந்த கைரேகையை பற்றிய ஒரு விஷயம். இந்த கருத்தை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளங்கையின் உன்னதம், ஒருவரது கையை பார்த்த மாத்திரத்தில் அவரது குணம், சமுதாயத்தில் அவர் எந்த அளவுக்கு இருப்பார், ஆரோக்கிய தேகமா இல்லையா, ஆயுள் உத்தேச வகை எவ்வளவு தீர்க்கமா மத்தியமா அற்பமா, எந்தெந்த வயதுகளில் அவர் நன்றாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இதுவும் குறிப்பாக 40 வயதுக்கு மேல் நல்லா காட்டும், நல்லபடியாக காட்டும். இந்த 30-40 ஓரளவு காட்டும். இளம் வயதில் நாம் வேறு சில ரேகைகளெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து சொல்ல வேண்டும். மொத்தத்தில் அறியப்பட வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை இது தெளிவாக காட்டும். ஜாதகம் 70 பங்கு காட்டுகிறது என்று சொன்னால் இது 20 பங்கு தான் காட்டும். அந்த 20 மிக துல்லியமாக இருக்கும். இதுதான் இதனுடைய சிறப்பே. இந்த உள்ளங்கை உன்னதம் என்ற ஒன்றில் உங்களுக்கு நான் தெரிவிப்பது, மேடுகள் குருமேடு, சனிமேடு, சூரியமேடு, புதன்மேடு, சுக்கிரமேடு, சந்திரமேடு. மேடுகள் எந்த அளவுக்கு உப்பலாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு உண்டு, இதில் மாற்றமே கிடையாது. உப்பலாக இல்லாமல் மிகவும் தாழ்வாக இருந்தால் அது நீச்சம், உப்பலாக இருந்தால் உச்சம், தாழ்வாக இருந்தால் அது எந்த இடத்தில் தாழ்வோ அந்த இடம் காட்டுகின்ற துறைகளில் உங்களுக்கு அபகீர்த்தி. குருமேடு உயர்ந்திருந்தால் கௌரவம், நல்ல குணம், பெருமை. தாழ்ந்து இருந்தால் மதிப்பற்ற ஒரு தன்மை உண்டாகும்.
புதன்மேடு உயர்ந்திருந்தால் கல்வி உண்டு, பேச்சு நல்லபடியாக இருக்கும், புத்திசாலி. அது தாழ்ந்து இருந்தால் முட்டாள். தெளிவாக காட்டும், அதில் மாற்றமே கிடையாது. அதேபோல் ஆயுள் ரேகை மிக கடினமாக இருந்தால் அன்னாருக்கு ஆயுள் அதிகம். எண்ணெய் உள்ள அளவு தீபம் எரிவதைப் போல் இந்த ஆயுள் ரேகையின் அழுத்தத்தை வைத்து அவரது ஆயுளை கணக்கிடலாம். இப்படி ஒரு சில விஷயங்களை துல்லியமாக காட்டும். சாலமோன் ரேகை என்ற ஒன்று உண்டு. இப்பொழுது நான் பேச ஆரம்பித்ததுக்கு காரணமே ஒருவர் சாலமோன் ரேகையை பற்றி கேட்டிருந்தார். எனக்கு இதவே தான் அதை சொல்வதற்கு முன் இதையும் சொன்னேன். சாலமோன் ரேகை என்று உண்டு. இந்த ஆள்காட்டிகளில் பிறை வடிவத்தில் ஒரு ரேகை இருக்கும். இன்றைய ஜோதிட நூல்கள் பல அதை பற்றி சொல்வதென்ன? புத்தி குருமை. என்றால் சாலமோன் என்றால் புத்திசாலி, எனவே சாலமோன் புத்தி ரேகை என்று சொல்கிறார்கள், திறமையான புத்தி என்று. அப்படி அல்ல. ஒருவன் கஷ்டப்படும் காலத்தில் தான் அந்த சாலமோன் ரேகை தோன்றும். ஏன்? கஷ்டத்தில் தானே அவன் மிகவும் சிந்திப்பான், அப்போது தானே அவனுக்கு புத்தி மிக மிக வேகமாக வேலை செய்யும். எனவே சாலமோன் ரேகை ஒருவருக்கு யாருக்கேனும் ஏற்பட்டால் கஷ்டத்தில் இருக்கிறார் அல்லது கஷ்டம் வந்து கொண்டு இருக்கிறது என்று பொருள். அன்பர்களே, இந்த கைரேகை என்பது பெரிய விஷயம். குறைவாக காட்டுகிறது என்று சொன்னால் இதில் சொல்லப்பட வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கிறது. அங்குலாசிகள் முதற்கொண்டு எவ்வளவோ இருக்கிறது. வருங்காலத்தில் அதை பார்ப்போம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நன்றாக யோசித்து பார்த்து எப்படி நடந்து கொண்டால் நல்லது நடக்கும் என்று நீங்கள் தெளிந்து அந்த வழியை கையாண்டு அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த பணத்தை பெறுகின்ற நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி விரும்பி வரவேற்பு, வாருங்கள் வாருங்கள் என்று விரும்பி வரவழைப்பார்கள். மறுபாதி ஒரு பழியினை சுமத்துவார்கள். உங்களால் தான் எல்லாம் கெட்டது என்ற ஒரு பழியை சுமத்துவார்கள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி அனாவசியமான செலவுகள், பணச்செலவுகள், வீண் பகைகள், நொந்து போகின்ற அளவுக்கு நடக்கும். மறுபாதி எதிர்பாரா பண வரவுகள், மகிழ்வூட்டும் உறவுகள். இந்த இரண்டு அனுபவங்களை இன்று நீங்கள் அடைவீர்கள். கடகராசி அன்பர்களே, லாபம் உண்டான நாள், நல்ல லாபம் கிடைக்கும் நாள். புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு செயலை செய்து அந்த செயல் வெற்றி பெற்றதன் மூலம் லாபம் அடையும் நாள் இந்த நாள். சிம்மராசி அன்பர்களே, எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற தேர்வில் தெளிவும், எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஒரு உறுதியும் இன்று உங்களிடம் தெரிகிறது. இந்த நாள் ஒரு காரிய சித்தியை உங்களுக்கு ஏற்படுத்தும் நாள். கன்னிராசி அன்பர்களே, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. உதவிக்கு ஆள் இருந்தாலும் இல்லை என்றாலும்
போதுமான அளவு வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நல்லதை நினைப்பேன், நல்லதை செய்வேன் என்ற கருத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது பேச்சாகட்டும் செயலாகட்டும் இரண்டுமே அப்பளுக்கின்றி இருக்கின்றன. சுத்தமானவர் இவர் என்று உங்களை சொல்லுகின்ற அளவுக்கு உங்களது செயல்பாடுகள் இன்று இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, நெடுநாட்களாக வருத்தி கொண்டிருந்த ஒரு துன்பத்தை நீங்கள் இன்று அகற்றியதன் மூலம் ஒரு உயர்வினை, ஒரு பரிசினை நீங்கள் இன்று பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் மீது எரியப்பட்ட கல் நீங்கள் சற்றே விலகியதால் நீங்கள் ஏற வேண்டிய படிக்கு ஒரு படிக்கல்லாக மாறும் விந்தை இன்று நடக்கும். சொல்வார்களே, தோல்வியையே வெற்றிக்கு படிக்கல்லாக மாற்றலாம் என்று, அதை இன்று நீங்கள் செய்து காட்டுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் கற்ற கல்வி வீண் போகவில்லை. இன்றைய தினம் புகழையும் பணத்தையும் பெற்று தருகிறது. காலத்தால் கற்ற கல்வி இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வெற்றி உண்டா என்றால் உண்டு. அந்த வெற்றி யாரால் என்று கேட்டால் உங்களால் அல்ல, உங்களது நண்பர்களால் அல்ல, அப்பாவால் அல்ல, யாரால்? பெண்களால். பெண்களால் இன்று உங்களுக்கு ஆதாயம். கும்பராசி பெண்களுக்கு தாய்வழி சொந்தங்களால் லாபம் உண்டு. மீனராசி அன்பர்களே, தேவைப்படுகின்ற பணத்தையும் விரும்புகின்ற புகழையும் நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். இன்றைய தினம் நீங்கள் வைக்கும் உங்கள் கோரிக்கை ஏற்கப்படும், ஏற்கப்பட வேண்டியவர்களால் ஏற்கப்படும்.